வெல்கம் டு தமிழ் கேட் சொல்யூஷன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆட்டோகேட் சிவில் சிவில் ட்ராயிங்ஸை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பேசிக் கிளாஸ் அப்படின்றதுக்காக நான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வாஸ்து அப்படின்றத ஆப்ஷன்லேருந்து நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். சிவிலை பொறுத்த வரைக்கும் ஆட்டோகேட்ல வந்து நம்ம 2D பிளான்ஸ் மட்டும் தான் ட்ரா பண்ணுவோம். ஸோ அந்த 2D பிளான்ஸை வந்து உங்கள் கிளைண்ட் வந்து நம்ம, அதாவது அவங்க பிளாட் ஏரியா மட்டும் தான் அவங்க கொடுப்பாங்க. அந்த பிளாட் ஏரியாவில் ஒரு பிளான் ஒன்று போட சொல்லி சொல்லிடுவாங்க. அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, அவங்க வந்து வாஸ்துவோட என்ன கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த வாஸ்து வந்து பேசிக்காக நம்ம கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ அந்த பேசிக்ஸை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாஸ்து அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா, மெயின் டோர், மெயின் டோர் எப்பயுமே நார்த் சைட்லேயும் ஆர் ஈஸ்ட் சைட்லேயும் தான் வைப்பாங்க. ஆரஞ்ச், அதாவது உங்களுடைய ஜாதகப்படி வேற எங்க எந்த சைடில் வச்சா உங்களுக்கு நல்லா இருக்குமோ அந்த சைடில் வந்து வைக்கலாம். மோஸ்ட்லி வந்து யூஸ் பண்ணாத ஏரியா அப்படின்னு சைட் பார்த்தீங்க அப்படின்னா, வெஸ்ட்டை வந்து சவுத்தை வந்து மெயின் டோர் வர்றத வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணுவாங்க. உங்கள் ஜாதகத்தில் எந்த பக்கம் வாசல் வச்சா உங்களுக்கு நல்லதோ ஸோ அந்த சைடு வந்து வச்சுக்கலாம். ஆனால் வந்து மோஸ்ட்லி வந்து அவாய்ட் பண்ணுற ஏரியாவை பார்த்தீங்க அப்படின்னா, சவுத் அண்டு வெஸ்ட்டை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ கிச்சன் எடுத்துட்டா அப்படின்னா அக்னி மூலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அக்னி மூலையை மட்டும்தான் வைக்கணும் கிச்சன் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்லுவாங்க. ஸோ அக்னி மூலையில் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. அப்படி இல்லைடா, அதாவது சவுத் ஈஸ்ட் ஆர் நார்த் வெஸ்ட், ஸோ இந்த ரெண்டு டைரக்ஷனில் எதனா ஒரு டைரக்ஷனில் நம்ம கிச்சன் வந்து வச்சுக்க முடியும். ஸோ நார்த் வெஸ்ட் மோஸ்ட்லி எப்போ யூஸ் ஆகும் அப்படின்னா, என்னுடைய மெயின் டோர் வந்து சவுத் சைடில் வச்சிங்க அப்படின்னா எனக்கு வந்து நார்த் வெஸ்ட்டில் வந்து என்னுடைய கிச்சன் வந்து யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அதை தான் இங்கே வந்து கிச்சன் நார்த் வெஸ்ட் அப்படின்ற மாதிரி நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ தமிழில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த நாலு மூலையும் சொல்கிறேன். அதாவது அக்னி மூலை சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கன்னி மூலை அதாவது குபேர மூலை சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் வாயு மூலை, அதுக்கப்புறம் ஈசானி மூலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இப்போ பெட்ரூம், ஸோ பெட்ரூமை நான் எடுத்துட்டேன் அப்படின்னா எப்பயுமே அதாவது டபுள் பெட்ரூம் இருந்ததுன்னா ஸோ இது மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் பெட்ரூம் எப்பயுமே சவுத் வெஸ்ட்டில் தான் இருக்கும், செகண்ட் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்டில் இருக்கும். அதாவது இது இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற ஸ்டாண்டர்ட் எதுவும் இல்லை, இது வந்து ஒரு பேசிக். அதாவது ரொம்ப டீப்பாக நான் அந்த வாஸ்துவை சொல்லாமல் ஜஸ்ட்டு ஒரு பேசிக்காக தான் நான் சொல்கிறேன். ஸோ இது மாதிரி இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும் உங்கள் வீடு அப்படின்ற மாதிரி இந்த வாஸ்து வந்து நான் கலெக்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ பூஜை ரூம் பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட், இதை வந்து மோஸ்ட்லி வந்து பூஜை ரூம் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. இது இப்போ வர வீடு எல்லாமே செல்ஃபை யூஸ் பண்ணி பூஜை ரூம் வந்து கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதை பேசிக்காக நம்ம நார்த் ஈஸ்டில் வச்சுக்கலாம், அப்படி இல்லைனா நம்ம ஸோ செல்ஃபி யூஸ் பண்ணி எங்கனால வச்சுக்கலாம். ஆனால் வந்து உங்களுடைய சாமி வந்து ஈஸ்ட்டை பார்த்து தான் இருக்கணும். ஸோ அதை பேஸ் பண்ணி எப்படி வேணாலும் நம்ம ஃபார்ம் பண்ணிக்கலாம். தென் டாய்லெட் பார்த்தீங்கன்னா நார்த் வெஸ்ட், அதுக்கப்புறம் லிவிங் ரூம் நார்த் ஈஸ்ட், ஸ்டேர்கேஸ் பார்த்தீங்கன்னா சவுத் வெஸ்ட் அண்டு, அதாவது சவுத் வெஸ்ட்லேயும் இருக்கலாம் சவுத் ஈஸ்ட்லேயும் நம்ம ஸ்டேர்கேஸ் வந்து ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே இருக்க வாஸ்து எல்லாமே ஜஸ்ட் ஒரு பேசிக்கான வாஸ்து தான். இதை பேஸ் பண்ணி ஈஸியாக, அதாவது உங்ககிட்ட ஒரு பேசிக் பிளான் ஒன்று போட சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் போடணும். அப்படி போட்டிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு அவங்க சொல்கிற வாஸ்துவும் உங்கள் நீங்கள் போட்டிருக்க அந்த ட்ராயிங்கோட வாஸ்துவும் ஓரளவுக்கு மேட்ச் ஆகும். அவங்க வந்து அதாவது அவங்க ஜாதகப்படி சில இதுவும் சேஞ்சஸ் சொல்லுவாங்க. ஸோ அது ஈஸியாக நம்ம மாற்றிக்கலாம். பட் இது வந்து பேசிக்காக அப்ளை பண்ணுற வாஸ்து. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதான், ஸோ இங்கே வந்து அதுக்கான டைரக்ஷன்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம ட்ரா பண்ணலாம். நான் ஆல்ரெடி ஒரு பிளான் வச்சுருக்கேன், ஸோ அதில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மினிமம், அதாவது ஒரு ரூம் சைஸ் எடுத்துட்டீங்க, அதாவது உங்களுக்கு ஒரு பிளான் கொடுக்குறாங்க, அதாவது அந்த பிளாட் ஏரியா கொடுத்துருவாங்க அப்படின்னாவே அந்த பிளானோட சைஸ் சொல்லிடுவாங்க. ஸோ அந்த சைஸ் வந்து ஒரு 40x40 feet by 50 feet அப்படி சம்திங் அது மாதிரி இருக்கும். ஸோ அந்த சைஸில் அந்த இடத்துல நான் ஒரு வீடு கட்ட போகிறேன். ஸோ டபுள் பெட்ரூம் ஒரு அப்பார்ட்மெண்ட் எதுவாக இருந்தாலும் இருக்கலாம். ஸோ அந்த டைமில் வந்து ஒரு ரூம் சைஸ் வந்து இவ்வளோ இருந்தால், மினிமம் இவ்வளோ இருந்தால் ஓரளவுக்கு வீடு வந்து கொஞ்சம் ஃப்ரீயாகவே இருக்கலாம், கொஞ்சம் பெருசாகவே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ அந்த பேசிக் மினிமம் சைஸ் ரூம் தான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு எவ்வளோ ரெக்குவயர்மெண்ட் வேணுமோ அது மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.
நான் இங்க மினிமம் இவ்வளவு இருந்தா மட்டும்தான் ஓரளவுக்கு வீட்டுல வந்து அந்த ஸ்பேசிங் கரெக்டா இருக்கும். ஸோ அதனால இந்த டைமென்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ கிச்சன் எடுத்துறீங்க அப்படின்னா 7 feet by 8 feet கொடுத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இருக்க டிஸ்டன்ஸ் எப்பயுமே உங்களுக்கு வந்து எக்ஸ் டைரக்ஷனோட வேல்யூவா தான் இருக்கும். செகண்ட் டைரக்ஷன் செகண்ட் வந்து ஒய்யோட வேல்யூவா தான் இருக்கும். ஸோ பெட்ரூம் எடுத்தீங்க அப்படின்னா 10 feet by 10 feet கொடுத்துக்கலாம், ஆர் 12 feet by 12 feet கொடுத்துக்கலாம். இதுக்குள்ளதான் இருக்கணும் அப்படின்றது அவசியம் இல்லை. அதாவது நம்ம ரெடியூஸும் பண்ணிக்கலாம், பட் ரெடியூஸ் பண்ணீங்கன்னா உங்களுடைய ஸ்பேசிங் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். அப்போ வந்து இடம் வந்து ரொம்ப கம்மியா இருந்ததுன்னா உங்களால அந்த பெட் கூட போட முடியாது. ஸோ அதனால ரொம்ப ப்ராப்ளமாக வரும். ஸோ உங்களுக்கு மினிமமாவது இவ்வளோ ஸ்பேசிங் வந்து இருந்தால் மட்டும்தான் அந்த பெட் வந்து கூட போட முடியும். ஸோ டாய்லெட் பார்த்தீங்கன்னா 6 feet by 4 feet, பூஜை ரூம் 5 feet by 4 feet. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இதை வந்து நம்ம செல்ஃபாக கூட யூஸ் பண்ணிப்பாங்க, அப்போ வந்து இதை வந்து நம்ம கன்சிடர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஓகே, தென் கார் பார்க்கிங் வந்து மினிமம் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னாவே இது வந்து 13 feet by 8 feet இருக்கு. மேக்ஸிமம் அதாவது உங்களுடைய கார் எவ்வளோ லென்த் இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் அந்த ஸ்பேஸிங்கே விடுவீங்க. ஓகேவா? ஸோ டோர் சைஸ் மினிமம்ஸ் இருக்கு. எனக்கு சிங்கிள் டோர், அதாவது ஃப்ரண்ட்ல வந்து சிங்கிள் டோர் வைக்க போறோம் அப்படின்னா 3 feet by 6 feet வச்சுக்கலாம். இல்லை என்னுடைய கஸ்டமர் வந்து வேற எதாவது டைமென்ஷன்ஸ் கேட்குறாங்க, அதாவது டபுள் டோர் கேட்குறாங்க அப்படின்னா, ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய டோர் சைஸிங் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெட்ரூம் டோர் எப்பயுமே 3 feet தான் இருக்கும், மோஸ்ட்லி 3 feet தான் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் டாய்லெட் டோர், அதாவது D1 அப்படின்ற மாதிரி நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன், இது வந்து 2 feet 6 inches. கிச்சன் டோர் எப்பயுமே ஓப்பன் டோராக தான் இருக்கும். ஸோ அதுதான் ஓடி அப்படின்ற மாதிரி நான் கொடுத்துருக்கேன். ஓப்பன் டோர் எப்பயுமே ஓப்பன் தான், டோரே வைக்க மாட்டாங்க. ஸோ அது வந்து எனக்கு 3 feet அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா விண்டோ அப்படின்ற ஆப்ஷன் குள்ள வந்துடலாம். ஸோ விண்டோவில் பார்த்தீங்கன்னா மினிமம் சைஸ் ஆஃப் விண்டோஸ், இது எல்லாமே மோஸ்ட்லி காமனாக யூஸ் பண்ணுற விண்டோஸ் தான், 4 feet by 4 feet, அதாவது 4 feet லென்த்து 4 feet வந்து ஹைட்டு. ஸோ 9 inches வால்ல தான் உங்களுக்கு பிளேஸ் ஆக போகுது. ஸோ அதுக்கு கன்சிடர் பண்ண தேவை. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 4 feet 6 inches into 4 feet 6 inches. ஸோ பெட்ரூமில் இந்த சைஸில் மட்டும்தான் விண்டோ வைக்கலாம். ஆர்எல்ஸ் உங்களுக்கு என்ன சைஸ் வேணும் அப்படின்றத அவங்க கஸ்டமர் சொன்னாங்க அப்படின்னா அது அதுக்கேற்ற மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஹாலில் பார்த்தீங்கன்னா 4.5 feet, அதாவது 4 feet 6 inches into 4 feet 6 inches, அதாவது 4.5 feet நான் கொடுத்தேன் அப்படின்னா அது 6 inches தான் எனக்கு கன்சிடர் பண்ணும். ஸோ வெண்டிலேட்டர் எடுத்தீங்கன்னா 2 by 2, 2 feet into 2 feet. தென் கிச்சன் பார்த்தீங்கன்னா 3 feet into 3 feet, ஆர் 3.5 ஆர் 3 feet. ஸோ இது இதில் இருக்க ஆப்ஷன்ஸு, அதாவது பேசிக் டைமென்ஷன்ஸை மினிமம் டைமென்ஷன்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் அதாவது கஸ்டமர் எந்த ஒரு ஐடியாவும் இல்லாமல் உங்ககிட்ட ஒரு சின்னதாக ஒரு பிளான் போடுங்க, ஒரு வாஸ்து பேஸ் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா இங்கே இருக்க டீட்டெயில்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு பிளான் ஈஸியாக போட முடியும். இது எல்லாமே ஒரு ஜஸ்ட் பேசிக் வாஸ்து தான், இதை பேஸ் பண்ணி நீங்கள் வீடு கட்ட முடியும். ஆர்எல்ஸ் அதாவது உங்கள் ஜாதகப்படி வேற எதனா சொல்லியிருந்தாங்க, அதாவது எனக்கு வெஸ்ட் சைடு தான் எனக்கு என்னுடைய மெயின் டோர் வேணும், ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜாதகத்தில் இருந்தது அப்படின்னா நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ இதுதான் யூஸ் பண்ணணும் அப்படின்றத கம்பல்சரிலாம் எதுவுமே இல்லை. இது வந்து ஜஸ்ட்டு ஒரு பேசிக் வாஸ்து. ஓகே, ஸோ இதை யூஸ் பண்ணி சில வீடுலாம் கட்டியிருக்காங்க. ஸோ அதை அந்த எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஸோ இது வந்து டைரக்ஷன் வந்து நான் ஜஸ்ட் இதை இந்த இடத்துல மூவ் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, இங்க பாத்தீங்கன்னா இதுதான் அதோட நார்மல், அதாவது நான் வீடு கட்ட சொல்ல நான் நார்த் இந்த சைடு தான் இருக்கு, இதே இதில் சவுத் சைடு இருக்கு, வெஸ்ட் அண்ட் ஈஸ்ட். ஸோ இந்த ரொட்டேட் பண்ணிக்கலாம். நான் ஜஸ்ட் நான் அதை காப்பி பண்ணி இங்க எடுத்துன்னு வந்திருக்கேன். ஓகே, ரொட்டேட் பண்ணி வச்சுக்கலாம். தென் மூவ், ஸோ இந்த இடத்துல மூவ் பண்ணி இங்க வச்சுக்கிறேன். இப்ப பாருங்க சவுத் சைடு இது வந்து ஈஸ்ட், இது வெஸ்ட். ஸோ எனக்கு டோர் எந்த பக்கம் ஒரு மெயின் டோர் எங்க வச்சிருக்காங்க பாருங்க, மெயின் டோர் வந்து எனக்கு ஈஸ்ட் சைட்ல வச்சிருக்காங்க. ஸோ என்னுடைய இது உள்ள சொல்லியிருந்தேன், அதாவது வாஸ்துல சொல்லியிருந்தேன் மெயின் டோர் வந்து ஈஸ்ட்லயும் இருக்கலாம் ஆர் சவுத் சைட்லயும் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ ரெண்டு சைட்ல எது ஒன்னாலும் இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ இவங்க என்ன வச்சிருக்காங்க அப்படின்னா ஈஸ்ட் சைட்ல என்னுடைய மெயின் டோர் வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து ஸோ கிச்சனை பார்க்கலாம். கிச்சன் பார்த்தீங்கன்னா அக்னி முழு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன், அதாவது சவுத் ஈஸ்ட் ஆர் சவுத் வெஸ்ட், இது ரெண்டுத்துல எதனா ஒன்றுத்தில் இருக்கணும். ஓகே, சவுத்
ஈஸ்ட் சைடில் தான் என்னுடைய கிச்சன் வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும், சவுத் ஈஸ்டில் வந்து எனக்கு கிச்சன் வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்களா. தென் மாஸ்டர் பெட்ரூம், மாஸ்டர் பெட்ரூம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது பெட்ரூம் தான் மாஸ்டர் பெட்ரூம் சொல்லியிருக்காங்க. இது எந்த சைடில் இருக்குது அப்படின்னா சவுத் வெஸ்ட்டில் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, சவுத் வெஸ்ட். ஸோ ட்ரா அதாவது நம்மளுடைய அந்த வாஸ்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன், சவுத் வெஸ்ட்டில் தான் என்னுடைய மாஸ்டர் பெட்ரூம் வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. தென் டாய்லெட் பாருங்க, ஸோ டாய்லெட்டுன்னு சொல்லியிருந்தேன், எங்கே இருக்குது அப்படின்னா நார்த் வெஸ்ட்டில் வந்து என்னுடைய டாய்லெட் வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம், நார்த் வெஸ்ட்ல தான் என்னுடைய டாய்லெட் வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ லிவிங் ரூம் நார்த் ஈஸ்ட். ஸோ இது மாதிரி எல்லாத்துக்குமே அதை பேஸ் பண்ணி இங்க இருக்க வாஸ்து பேஸ் பண்ணி தான் பிளான் போட்டிருக்காங்க. இங்க பார்த்தீங்கன்னாவே தெரியும், ஸோ எல்லாமே அதை பேஸ் பண்ணி தான் இருக்கு. ஸோ இது வந்து நான் யூஸ் பண்ணியிருந்த அதாவது நான் கொடுத்துருந்த அந்த வாஸ்து பேஸ் பண்ணி தான் இங்க இருக்க டிராயிங் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டா ட்ரா பண்ணியிருக்காங்க. இன்னும் சில பிளான்ஸ் இருக்கு, ஸோ அந்த பிளானை வந்து நான் ஓபன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இந்த பிளானை பாருங்க, நார்த்து இது சவுத்து, இது ஈஸ்ட்டு இது வெஸ்ட்டு. ஸோ இதை பேஸ் பண்ணி இங்கே இருக்க இந்த பிளான் ஃபுல்லாகவே போட்டிருக்காங்க. இப்போ மெயின் என்ட்ரன்ஸ் எந்த சைடு பார்த்தீங்கன்னா சவுத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சவுத்தில் வந்து ரேராக தான் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ சவுத் சைடில் எனக்கு யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா என்னுடைய கிச்சன் பார்த்தீங்கன்னா நார்த் வெஸ்ட்டில் இருக்கு. ஸோ நார்த் வெஸ்ட்டில் வந்து என்னுடைய கிச்சன் வந்து பிளேஸ் பண்ணலாம், இங்கே பார்க்கலாம். ஸோ நார்த் வெஸ்ட் அப்படின்ற மாதிரி நான் பார்க்குறேன், நார்த் வெஸ்ட் ஆர் சவுத் ஈஸ்ட், இது ரெண்டுத்தில் எது எந்த டைரக்ஷன் வேணாலும் நம்ம பிளேஸ் பண்ணிக்கலாம் கிச்சனை வந்து, நார்த் வெஸ்ட் அண்டு சவுத் ஈஸ்ட். ஸோ இப்போ நம்ம செக் பண்ணலாம், இங்கே பாருங்க. அப்போ வந்து இது வந்து நார்த்து, இது வந்து ஈஸ்ட்டு, இங்கே இருக்கிறது வந்து சவுத்து. ஸோ சவுத் ஈஸ்ட்டில் வந்து என்னுடைய கிச்சன் பிளேஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ சவுத் ஈஸ்ட்டில் என்னுடைய கிச்சனை வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கப்புறம் பாருங்க, நார்த் ஈஸ்டில் இந்த இடத்துல பெட்ரூம் இருக்குது, நார்த் ஈஸ்டில் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நார்த் ஈஸ்டில் பெட்ரூம் பிளேஸ் பண்ணலாமா அப்படின்றத செக் பண்ணி பாருங்கள். நார்த் ஈஸ்ட்லேயும் என்னுடைய பெட்ரூம் வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க, அதாவது செகண்ட் ஆப்ஷன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். அதாவது உங்களுக்கு ஒரே ஒரு பெட்ரூம் தான் இருந்தது அப்படின்னா சவுத் வெஸ்ட்டில் பிளேஸ் பண்ணிக்கலாம், ரேர் கேஸில் வேணால் நம்ம இன்னொரு டைம் நான் பெட்ரூம் யூஸ் பண்ண இன்னொரு பெட்ரூம் நான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா சவுத் ஈஸ்ட்டில் யூஸ் பண்ணலாம். ஆனால் இங்கே வந்து டைரெக்டாக சவுத் ஈஸ்ட்லேயே எனக்கு அந்த பெட்ரூம் வந்து பேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி டாய்லெட்டும் சேம் அதே மாதிரி இங்கே இருக்க அந்த வாஸ்துவை பேஸ் பண்ணி தான் கிரியேட் பண்ணியிருக்காங்க, சவுத் வெஸ்ட். ஸோ சவுத் இங்கே இருக்கு, சவுத் வெஸ்ட்டு இங்கே தான் இருக்கு. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இங்கே டாய்லெட்டும் பேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மாதிரி நான் கொடுத்துருக்க அந்த பிளானை அதாவது இங்கே இருக்க வாஸ்துவை பேஸ் பண்ணி தான் சில சில பிளான்ஸ்லாம் போடுறாங்க. இந்த வாஸ்து ஓகே, ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் கண்டிப்பாக ஒரு பிளான் போட்டால் உங்கள் கிளைண்ட் வந்து அப்ரூவ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வேணால் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம், அவங்க கேட்குற ரெக்குவயர்மெண்ட்டுக்கு வேணால் ஈஸியாக நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியும். பட் அந்த வாஸ்துவை பற்றி எந்த ஒரு நாலேஜும் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இங்கே இருக்க நான் கொடுத்துருக்க இந்த வாஸ்துவை பேஸ் பண்ணி ஒரு வீடு வந்து ஈஸியாக கட்ட முடியும், ஓகேவா. ஸோ இதுக்கப்புறம் நான் வீடியோஸ் எல்லாமே ஆட்டோகேட்ல எப்படி அந்த பிளான் போடுறது அப்படின்ற மாதிரி நான் கிரியேட் பண்றேன். தென் 3D-யும் நம்ம ஆட்டோகேட் சிவில்ல பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.